பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தை இந்த நாளும் கொடுத்திருக்கிறார். சேர்ந்து நாம் தியானிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 1:12 ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 1:12. பட் த மோர் தே அஃப்ளிக்டட் தெம் த மோர் தே மல்டிப்ளைட் அண்ட் க்ரூ. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பலுகி பெருகினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஒரு ஒடுக்குதலுக்குள்ள ஒரு நெருக்குதலுக்குள் செல்லலாம். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தை மறக்கவில்லை என்பதற்கு ஆதாரம், அவர் இதை உங்களுக்கு கேட்க செய்து உங்களையும் அப்படி பலுகி பெருக கிருபை செய்வார். இது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியன் பார்வோன் நெருக்க ஆரம்பிக்கிறான். காரணம், அவர்கள் பெருகி இருக்கிறதை காணும் பொழுது அவனுக்கு வருத்தம் ஏற்படுகிறது. இல்லை என்றால் அவன் அவர்கள் மேல் ஆக்ரோஷம் அடைந்து அவளை நெருக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பல வேளைகளிலே நீங்கள் பல பிரச்சனைகள் வழியாக நெருக்குதல் வழியாக போவில்லை என்றால், நான் சொல்கிறேன், இந்த நெருக்குதல் உங்களை பலுகி பெருக ஆண்டவர் கிருபை செய்வார். நீங்கள் பலுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் நாளுக்கு நாள் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நேரத்தில் வந்தது, அவர்கள் எகிப்தை விட்டு போகும்பொழுது அவர்கள் சந்தோஷமாய் அவர்கள் எவ்வளவு நெருக்குதலுக்குள் போனார்களோ அதைவிட பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்று அவர்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு நேராக போக ஆண்டவர் கிருபை செய்வார். இதிலிருந்து ஒன்று நாம் கற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் செய்த அந்த தகப்பன் அவளை மறக்கவில்லை. ஒடுக்கும் பொழுதெல்லாம் அவர்களோடு கூட இருந்தார். ஒரு தேவ மனிதனாகிய மோசேயை அனுப்பினார். பார்வோனின் இருதயத்தை கடினமாக்கி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தப்பட்டார்கள். அன்பான தேவ பிள்ளையே, இந்த ஒடுக்குதல் இந்த நெருக்குதல் நீங்கள் அழிக்கப்படுவதற்கல்ல, ஒடுக்குதலும் நெருக்குதலும் உங்களை பெருக்கத்திற்கு நேராக கொண்டு போகும். கர்த்தர் அதை செய்து உங்களை அநேகருக்கு முன்பதாக சாட்சிகளாக வைப்பார். God bless you. ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறப்பா, யாரெல்லாம் நெருக்குதலுக்குள்ள ஒடுக்குதலுக்குள்ள வேதனைக்குள்ள அழுத்தத்துக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் பலுகி பெருக கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படி எல்லைகள் விஸ்தரிக்கப்படுவதாக. எதை எதிர்பார்த்திருக்கிறார்களோ தேவன் அவர்களோடு இருந்து அற்புதங்களை செய்வீராக. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை பலுகி பெருக கிருபை செய்வார். God bless you.